அதிமுகவுடைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் புதன்கிழமை நடைபெற போகிறது தேர்தலுக்கு முன்பாக இன்னும் ஓராண்டுகள் மட்டுமே இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதற்கான ஆயத்த பணிகளை ஒரு பக்கம் பார்த்துட்டு இருக்காங்க கட்சியின் உட்கட்சி தேர்தல் ஒரு பக்கம் நடத்தலாம்னு முடிவு பண்ணிட்டு இருக்காங்க அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த ஆலோசனை கூட்டம் மிக முக்கியமானதாக இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுகிறது இது குறித்து நம்மிடையே பேசுவதற்காக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் இணைந்திருக்கிறார் என்ன தான் பேச போகிறீங்க என்னென்னலாம் பொருள்லாம் விவாதிக்கப்பட இருக்கிறது மாவட்ட கூட்டன்றது வந்து ஒரு வழக்கமாக நடக்கிற ஒரு விஷயம் அதுவும் குறிப்பாக வந்து கட்சியை பொறுத்தவரில் பொதுச்செயலர் வந்து அவ்வப்போது துரிதப்படுத்திட்ருக்காரு அதாவது ஒரு இப்போ கூட வந்து செயல் வீரர்கள் வீராங்கனைகள் ஆலோசனை கூட்டம் வந்து எண்பத்தி ரெண்டு மாவட்டங்களில் வந்து வெற்றிகரமாக முடிந்தது அதே போல் உறுப்பினர் அந்த செருப்பு அது வந்து வெற்றிகரமாக முடிந்து அதன் அடிப்படையில் தொடர்ச்சியாக அந்த உறுப்பினர் கார்டு கூட சம்பந்தப்பட்டவர்கள கொடுக்கணும்னு சொல்லி தலைமைகளாக வந்து தலைமைகள் நிர்வாகிகள் அறிவிக்கப்பட்டு அந்த ஒரு அடிப்படையில் தலைமைகள் நிர்வாகம் அந்தந்த இடத்துக்கு போய் நேரடியாக போய் கொடுத்து அதன் அடிப்படையில் வந்து கட்சி பணி விரைவாக நடத்திட்டுருக்காங்க அதே போன்ற ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் எதுவாக இருந்தாலும் சரி மக்களுடைய பிரச்சனைகளை வந்து முன்னெடுத்து செல்வதற்கு ஒட்டுமொத்தமாக வந்து புதுச்சேரி பொறுத்தவரை அவர் வழிகாட்டுதலின் பேரில் வந்து இன்றைக்கி வந்து அதையும் வந்து கட்சியை பொறுத்தவரை பண்ணிகிட்டு இருக்கு ஸோ இந்த கூட்டத்தில் வந்து பொதுவாக எல்லா விதமான அளவுக்கு வந்து கட்சியை வந்து துரிதப்படுத்தி இன்னும் வந்து ஒரு ஒரு பதினஞ்சு மாதம் எலெக்ஷனுக்கு இருக்கின்ற சூழ்நிலையில் இப்போ தேர்தல் இது கூட அந்த வாக்கு பதினாறு பதினேழாம் தேதி என்று அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் பதினெட்டு வயது நிறுவனங்கள் வந்து அவரில் வாக்காளர்கள் சேர்க்கணும் அதே போல் அந்த நீக்கல் அதே போன்ற இறந்தவர்கள் வந்து பெயரை விடுபடுது ஷிஃப்டு இதெல்லாம் வந்து அந்த பணியை செய்யணும் எவ்வளோ பணிகள் இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து ஒரு மாவட்ட செயல் கூட்டத்தில் தான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க முடியும் ஸோ அந்த வகையில் மாவட்ட செயல் கூட்டம் என்பது போன்ற இந்த கட்சியினுடைய நலன் கட்சி வந்து ஒரு ஒரு எழுச்சியாக அதே போல் வந்து ஒரு கல அளவில் முழுமையாக இப்போது திமுக பார்த்திங்கன்னா ஒரு மக்கள் விரோத போக்கு அந்த மக்கள் விரோத போக்குக்கு வந்து அவ்வப்போது வந்து கூட்டங்கள் வாயிலாகவும் போல் பல்வேறு சமூக ஊடகங்கள் வாயிலாகவும் எங்களுடைய பேட்டிகள் மூலமாக நம்ம வந்து அந்த தொல் உறுத்தி நம்ம காட்டும் இருந்தாலும் வந்து ஒரு களப்பணியில் வந்து மாவட்ட செயலாளருக்கு வந்து அவர்களை பொறுத்தவரை வந்து அளவில் அதை கொண்டு போய் சேர்க்கணும்னா அது கிளைக்கழகங்கள் கிராமங்களில் போல் பேரூராட்சியில் பார்த்தீங்கன்னா அதேபோல் வார்டு அளவில் மாநகராட்சி வார்டு அளவில் போல் நகராட்சியில் வார்டு அளவில் இந்த மாதிரி வந்து கொண்டு போய் வந்து திண்ணை பிரச்சாரங்கள் அதே போன்று மக்களிடத்தில் வந்து இந்த ஜனநாயக விரோத போக்கு வந்து ஒரு ஃபேசிஸ்ட் அரசாங்கம் இன்றைக்கு வந்து மாநில அரசு இருக்குன்னு சூழ்நிலையில் அதேபோல் மத்திய அரசும் ஒரு ஃபேசிஸ்ட்டு அந்த போக்கு அதையும் விட்டு வைப்பதாக இல்லை அவர்களையும் நம்ம வந்து முழுமையாக வந்து எக்ஸ்போஸ் பண்ணுற அளவுக்கு கண்டிப்பாக களப்பணியிருக்கிற அடிப்படையில் அந்த ஒரு கூட்டங்களில் வந்து ஒரு விரைவுபடுத்தி கூட்டங்களில் வந்து பொதுவாக வந்து அந்த அறிவுரைலாம் கூட வழக்கமாக வந்து கொடுக்குறதான் ஸோ அந்த வகையில் வந்து ஒரு கூட்டம் நடத்துன்றது ஒரு 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 உந்துதல் அது எப்படி ஒரு கேட்லிஸ்ன்னு சொல்லுவாங்க அதுமாதிரி ஒரு உந்துதல் அந்த உந்துதல் அடிப்படையில் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு வேகத்தோட மாவட்ட செயலாளர் வந்து கீழே வந்து மற்ற கட்சிக்காரர்கள வந்து எல்லா அணி செயலர்கள் வராங்கனைங்களே விரைவுபடுத்தி துருதிப்படுத்தி கட்சி பணியாற்ற முடியும் தேர்தலுக்கு இன்னும் சில நாட்கள் இருக்குன்னு சூழ்நிலையில் முக்கியமான பணியாக இது கருதப்படுகிறது இன்னொன்று உங்களுடைய பொதுச் செயலாளர் நடத்தக்கூடிய எல்லா மீட்டிங்லேயும் சொல்லக்கூடியது தான் இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் அதிக வாய்ப்பு கொடுங்க பொறுப்பு கொடுங்க அப்படின்றத கண்டினியூஸாக வலியுறுத்திக்கிட்டே வந்துகிட்டு இருக்காரு அப்போது வரக்கூடிய இந்த உட்கட்சி தேர்தலிலையும் அதற்கான பங்களிப்போ இல்லை அதற்கான செயல் திட்டங்களோ அது குறித்தெல்லாம் பேசுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அதுக்கான பணிகளும் அதிமுக மேற்கொண்டிருக்கா ஏன்னா ஒரு பக்கம் விஜயும் உள்ளே வர்றாரு அவரும் ஒரு பெரிய இளைஞர் சக்தியை இழுக்கிறதுனால அதிமுகக்கும் அந்த நிர்பந்தம் இருக்காங்க இல்லை இது ஒன்றும் எங்களுக்கு புதுசு இல்லையே இப்போ அம்மா காலத்திலேயே இளைஞர் இளம்பெண்கள் பெண்கள் உருவாக்கணும் அதே போல் பெண்களுக்கு வந்து முப்பத்தி மூணு சதவீதம் இடஒதுக்கீடு பாராளுமன்றத்தில் வந்து அன்றைக்கி திரு வாஜ்பாய் அரசாங்கம் அன்னைக்கு நாங்கள் ஆதரவு கொடுத்தப்போ அந்த மசோதா வந்து அம்மாவுடைய செக்ஷன் அன்றைக்கி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டுருது அறிவுபடுத்தப்படுது அது கிழ்ச்சி போட்டாங்க அது ஒரு விஷயம் ஆனால் முதல்ல வந்து அதுக்கு விதை போட்டதே யார் புரட்சி தலைவர் அம்மா தான் விதை போட்டது அதில் எங்களை பொறுத்தவரை வந்து அதே போல் நீங்கள் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் மகளிர் மேம்பாடுன்னு சொல்லும்போது மகளிர் மேம்பாடுன்னு சொல்லுவோம் உமன் கமாண்டர் ஃபோர்ஸ் அதே போன்று நம்ம பெண்கள் சிறப்பு காவல்நிலையம் அதாவது பிரத்யேகமாக மகளிர் காவல் நிலையங்கள் அதே போன்று ஐம்பது சதவீத இடஒதுக்கீடு பெண்களுக்கு உள்ளாட்சியில் இப்போது நீங்கள் ரெண்டு லட்சம் பதவியில் இருக்குது இன்றைக்கி வந்து ரெண்டு லட்சம் பேரில் ஒரு லட்சம் பேர் மகளிர் இருக்காங்கண்ணா அந்த மகளிரெல்லாம் நன்றி சொல்லக்கூடிய ஒரு மாபெரும் தலைவர்னால் நம்முடைய புரட்சி தலைவர் அம்மா தான் ஏன்னா புரட்சி தலைவி அம்மாவோடைய வழிலையும் போல் தலைவர் வழிலையும் கண்டிப்பாக வந்து எங்களை பொறுத்தவரை பொதுச்சாளர் வந்து அதுக்குரிய ஒரு முன்னுரிமை இளைஞர்களுக்கும் அதே போல் பெண்களுக்கும் ஒரு மு அதிமுக்கியத்துவம் நிச்சயமாக வந்து வருகின்ற காலகட்டங்களில் அதை கொடுப்பார் ஏன்னா ஏற்கனவே வந்து அம்மாவும் தலைவரும் அதை செஞ்சாங்க ஸோ அந்த அடிப்படையில் வந்து தெளிவான ஒரு கைட்லைன்ஸ் வந்து எங்களுடைய முத எங்களுடைய வந்து முன்னோர்கள் தலைவர் அம்மாவும் வந்து வழிகாட்டுறதுக்கு படி நிச்சயமாக அது நடக்கும் அது அதில் எந்த மாறுபேட்டை கருத்தில் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து முப்பது சதவதி இடஒதுக்கீடு ஐம்பது சத முப்பது ஐம்பது ஐம்பது சதவீத இடஒது இடஒதுக்கீடு மட்டுமில்லை மாவட்ட செயலாளரே வந்து அம்மா காலத்திலே வந்து மகளிரை போட்டிருக்காங்க திருமதி விஜயலட்சுமி பழனிசாமி அதே போன்று பாராளுமன்றத்தில் வந்து ஒரு கட்சியினுடைய தலைவராகவே வந்து திருமதி சரோஜா வந்து அவங்க வந்து நினைச்சிருக்காங்க எந்த கட்சியும் இது அது அதிமுகவுடைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் அதே போல அதனுடைய வளர்ச்சிப் பணிகளை மையப்படுத்தியே இருக்க போகிறது என்று சொல்லியிருக்கிறார் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் ஒளிப்பதிவாளர் விவேக்குடன் நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு செய்திகளுக்காக சுபாஷ் பிரபு